என் ரத்தம் வேற இல்லை, உதிரத்தில் விதைத்தாயே அன்பின் சொல்லை. மே 28 உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு பல இடங்களில் அன்னதான சேவை வழங்கப்பட்டு வந்துட்டுருக்கு. அப்படி தான் தமிழக வெற்றிக் கழகத்தோட தலைவர் தளபதி விஜய் அவர்களோட சொல்லுக்கிறங்க இங்கே சில பேர் அன்னதானம் வழங்கியிருக்காங்க. மே 28 உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு சென்னை புறநகர் மாவட்ட மகளிரணி தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக பாலவாக்கம் விசிராந்தி முதியோர் இல்லத்தில் காலையில் டிஃபன் வழங்கியிருக்காங்க. இந்த நிகழ்ச்சி ஏற்பாடெல்லாம் நல்லா தடபுடலாம் செய்யப்பட்டிருக்கு. சென்னை புறநகர் மாவட்ட மகளிரணி தமிழக வெற்றிக் கழகம் சோழிங்கநல்லூர் தொகுதியை சேர்ந்தவங்க இந்த நிகழ்ச்சிக்காக ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. வர சட்டமன்ற தேர்தலுக்காக காத்திருக்கிற தமிழக வெற்றிக் கழகம் பல நலத்திட்ட உதவிகளை இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி போன வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா 10th மற்றும் +2 படித்த 234 தொகுதி தமிழகத்துல பல இடங்கள்லயும் இந்த மாதிரி உணவு தானம் வழங்குறது குறிப்பிடத்தக்கது. என்ன சாமி, நம்ம வீட்டுக்கு தானே வரப்போற, இப்படி அழுதுட்டுலாம் வரக்கூடாதுன்னு என்னதான் சமாதானப்படுத்த மாமியார் சைட்ல இருந்து சொன்னாலும் அந்த பொண்ணுக்கு தாங்க தெரியும் அது எவ்வளவு பெரிய வலின்னு. போட்டோ டுடே அபிஷியல் அப்படின்ற பேஜ்ல இருந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணிருக்காங்க. பல பொண்ணுங்க கல்யாணத்துக்கு யோசிக்கிறதே இந்த ஒரு பாயிண்ட்னால தாங்க. ஏன்னா கல்யாணம் முடிச்சுட்டு அம்மா அப்பாவை விட்டுட்டு புருஷன் வீட்டுக்கு போகணும், அந்த மாதிரி போகும்போது எவ்வளோ வலிக்கும் அப்படின்றது இன்னொரு பொண்ணுக்கு மட்டும்தான் தெரியும். இத்தனை வருஷமா இருந்த வீட்டை விட்டுட்டு சொந்தங்களை விட்டுட்டு இன்னொரு வீட்டுக்கு வரணும், அங்கே எல்லாமே வியர்டா புதுசா இருக்கணும், அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கணும். இங்கே இந்த பொண்ணுக்கும் கல்யாணம் நடந்து புகுந்த வீட்டுக்கு போறாங்க. அவங்க அம்மா அப்பாவை கட்டி பிடிச்சி பயங்கரமா ஃபீல் பண்ணி அழறாங்க. ஒரு பக்கம் மாமியார் சைட்ல இருந்து அழாதம்மா எதுக்கு அழுகுற, நம்ம வீட்டுக்கு தானே வர, சந்தோஷமா வரணும், அழலாம் கூடாது அப்படின்னு சொன்னாலும் அந்த பிரிவை வலியை ஏத்துக்கவே முடியாதுங்க. இதுக்கப்புறமா அம்மா அப்பா வீட்டுக்கு ஒரு கெஸ்டா தான் போக முடியும். இந்த மாதிரி நிறைய விஷயம்லாம் இருக்குல்ல, கண்டிப்பா அது எல்லாமே ஒவ்வொரு பொண்ணுக்கும் வந்து ஸ்ட்ரைக் ஆகுங்க. அந்த மாதிரி தான் அம்மா அப்பா விட்டு போறோமே அப்படின்ற ஒரு ஏக்கத்துல இவங்களும் பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுறாங்க. இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. பிஹைண்ட் ரூட்ஸுக்கு இப்பவே ஃபாலோ பண்ணுங்க.